வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து போக்கோ M3யோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் கடந்த 4-5 டேஸாக வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபோனில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்றது எல்லா பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேமரா வந்து இந்த ஃபோனில் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். 48 MP இருக்க டெய்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் வந்து டீசெண்டாக இருக்குது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வீடியோ வந்து எடுக்கவே முடியாது. ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கேமரா பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். செகண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க சார்ஜிங் ஸ்பீட். 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு தான் பேர். பட் சார்ஜருக்கு 3 hours கிட்ட வந்தாகுது. போக வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்து சார்ஜிங் ஸ்பீடை 2 hours 15 minutes அப்படியே வந்து குறைச்சிருக்கலாம். இன்னொரு சின்ன இஷ்யூ இந்த ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனோட பில்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து 198 grams இருக்குது. 9.6 mm திக்காக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு லாங் யூசேஜில் கண்டிப்பாக வந்து ஃபோன் அவ்வளோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபோனில் இருக்க பாசிட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் வேணால் வந்து 6.53 inch IPS LCD 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டிலாம் வந்து செம்மையாக இருக்குது. பட் ஆஃப் ஆக்சிஸ் வியூ பண்ணும்போது லைட்டாக வந்து கலர் வந்து வாஷ் அவுட் ஆகுது. நீங்கள் ஹெவி சன்லைட்டில் இந்த ஃபோனை பார்க்க முடியும். பட் வந்து ரொம்ப பிரைட்டாக ஆம்லெட் டிஸ்பிளே அளவுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட முக்கியமான ஆஸ்பெக்டே வந்து டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே இந்த ஃபோனில் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்த பாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் ஈஸியாக வந்து உங்களுக்கு 8 hours ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணுவேன். கண்டினியூஸாக வந்து கேம் விளாடுவேன். அப்புறம் கேமிங் மெயில்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன். எனக்கே வந்து 8 hours கிடச்சிது. நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் ஈஸியாக வந்து உங்களுக்கு 2 day பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் MIUI 12 கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மீ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போக்கோக்குன்னு டெடிக்கேட்டடாக வந்து எதுவுமே வந்து பண்ணலை. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் ஆட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ப்ளோட் வேறு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ வந்து இண்டிபெண்ட் ப்ராண்ட்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் மீயோட சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மீயோட சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து போக்கோ அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை நல்லா செல் பண்ணணும்னா வந்து போக்கோக்குன்னு டெடிக்கேட்டாக ஒரு UI கொண்டு வரணும். நல்லா ரிஃபைண்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 662 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் டே டு டே டாஸ்க்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பெருசாக வந்து உங்கள் லேக் ஷட்டர்ஸ்லாம் நீங்கள் எதுவும் வந்து பார்க்க மாட்டீங்க. கேமிங்னு வரும்போது இந்த ஃபோன் பார்த்தா கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம சேனல் டெடிக்கேட்டாக கேமிங் ரிவ்யூ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பட் என்ன இஷ்யூனா வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளாண்டா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. 41 degrees கிட்ட வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் போகுது. நீங்கள் இனிமேல் ஃபோனே பிடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் ஹாட்டாகல. பட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வார்ம்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது போக வந்து ஃபோனை நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு வந்து யூஸ் பண்ணால் சின்ன சின்ன ஷட்டர்ஸ் அப்பப்போ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. MIUI ரொம்ப ஹெவியாக இருக்கனால Snapdragon 662 ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், போக்கு வந்து அவங்களுக்காக ஒரு MIUI வந்து லைட் வெயிட்டாக டிசைன் பண்ணும். இப்போ இந்த ஃபோனோட கேமரா பற்றி வந்து பார்க்கலாம். பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 48 MP மெயின் சென்சர். அது போக பார்த்திங்கன்னா வந்து மிச்சர் 2 sensor சும்மா கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். மெயின் சென்சர்லேருந்து நீங்கள் டே லைட்டில் கேப்சர் பண்ணுற இமேஜஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. குவாலிட்டி, கான்ட்ராஸ்ட், கலர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணுறீங்க, அதில் வந்து ஹைலைட்ஸ் ஷேடோஸ் ரெண்டுமே இருக்குன்னா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்ஸை ப்ரிஃபர் பண்ணுது. ஷேடோஸில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து லாஸ் ஆகுது. நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் HDR மோட் டர்ன் ஆன் பண்ணி எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைலைட் ஷேடோஸ் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் ஆகுது. இந்த ஃபோனில் வந்து அல்ட்ராவைட் கேமராவும் கிடையாது. போக்கோ M3 டெடிக்கேட்டாக 2 MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனால் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஐசோலேட் பண்ண முடியல. அங்கங்கே வந்து சில பிளர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆப்ஜெக்ட்லேயே வந்து பிளர்ஸ்லாம் பண்ணிடுது. இது போக பார்த்திங்கன்னா 2 MP மேக்ரோ சென்சர்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சென்சரில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் வந்து இல்லவே இல்லை. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஃபோனோட மெயின் கேமராவே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து மேக்ரோ ஷார்ட்ஸ்லாம் லோ லைட்டில் இருக்கிற பற்றி நினச்சி கூட வந்து பார்க்காதீங்க. டெடிக்கேட்டாக வந்து நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் நைட் மோடில் சாஃப்ட்வேர்லேயே நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நைட் மோட் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிசர்வ் ஆகுது. பட் நாய்ஸ்லாம் வந்து நல்லாவே தெரியுது. போக்கோ M3 வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்லாம் வந்து நான் சொல்ல. பட் இன்னும் கொஞ்சம் வந்து லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து டே லைட்டில் வந்து இமேஜஸ் வந்து சோஷியல் மீடியா யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. பட் கொஞ்சம் வந்து ஸ்கின் சாஃப்ட்னிங் வந்து பண்ணுறாங்க. போர்ட்ரேட் மோட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து எட்ஜ் டிடக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். லோ லைட்டில் பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபி கேமராக்கும் அதே கதை தான். உங்களுக்கு வந்து நாய்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் வந்து ஃபோட்டோஸும் வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்வன் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் வந்து நிறையா வீடியோ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கல. 1080p 30fps எடுக்கலாம், 720p 30fps எடுக்கலாம். அது போக வந்து ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது வந்து போக்கோ என்ட்ரியோட ஃபோக்கஸ் டெஸ்ட். நான் வந்து டக்கு டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஃபோனால் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து லாக் பண்ணவே முடியல. நான் டேப் பண்ணால் தான் ஃபோக்கஸே வந்து லாக் ஆகுது. நார்மலாக டேலைட்டில் வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அப்பப்போ வந்து ஃபோக்கஸ் ஆன் பண்ணுது. ஃபோக்கஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேப் பண்ணுற வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து திரும்பியே வராது. என்ன தான் பஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ கண்டிப்பாக வந்து போக்கோ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஓவராலாக வந்து போக்கோ எம்3யோட கேமரா வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். போக்கோ எம்3யில் கொடுத்துருக்க டியூல் ஸ்பீக்கர்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஹை வால்யூம் போகும்போது தான் லைட்டாக வந்து உங்களுக்கு டிசார்ஷன் இருக்குது. போக்கோ எம்3யில் நீங்கள் பேசும்போது கால்லாம் வந்து கிளியராக இருக்குது. ஆப்போனண்ட் என்ன பேசுகிறாங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியராக கேட்குது. எந்த இஷ்யூவும் வந்து இல்லை. பேக்ரவுண்ட் டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சொல்லணும்னா போக்கோ எம்3 ஒரு டீசெண்டான பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு வந்து பேட்ரி லைஃப் டிஸ்பிளே தான் முக்கியம். டீசெண்டான கேமரா சாஃப்ட்வேர் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து போக்கோ எம்3 வந்து சூஸ் பண்ணலாம். போக்கோ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளோட்வேர் ஆட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து போக்கோ எம்3 வாங்கிக்கிங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து போக்கோ எம்3 கேமிங் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. அடுத்தது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.